அன்பு அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், ஏற்றிய வில்லோன் யார்க்கும் இறைவன் ராமன் நின்றான், மாற்றாரும் தம்பி நின்றான், மற்றையோ முற்றும் நின்றார், கூற்றமும் நின்றது எம்மை கொல்லிய விதியும் நின்ற தோற்றயம் பக்கல் ஐய வெவ்வனி தலைய வந்தாய். வீடணன் கும்பரை காண கும்பன் இருக்கும் இடத்திற்கு போறான். வீரனன் வந்திருக்கிறான் என்று அரக்கர்கள் கும்பனிடம் போய் சொன்னார்கள். வீரனன் வந்திருக்கிறான் என்றதும் கும்பன் கண்களில் கண்ணீர் பெருகியது. பிரிந்து போன தம்பி வந்துவிட்டானே என்று ஆனந்த கண்ணீர் அல்ல, ஆத்திர கண்ணீர். இந்த அரக்கர்களிடமிருந்து தப்பி பிழைத்து போனானே, இவன் மீண்டும் எங்களிடம் வந்திருக்கிறான், இவன் சாகப்போகின்றானே என்ற வருத்தத்தால் வந்த ஆத்திர கண்ணீர். வீரனன் கும்பரை கண்டதும் அவன் தலை மண்ணில் படியும்படி தாளை தொழுது வணங்கினான். கும்பனும் மார்போடு மார்புதே அரவணைத்தான். நீ ஏன் இங்கே வந்தாய் என்றான். ராமன் உனக்கு அடைக்கலம் தந்ததால் இமையோரும் பெருதற்கரிய பெருவாழ்வை பெற்றாய் என்று பேருவகை கொண்டேன். கவிஞரின் அறிவு மிக்கான், நீ பெரிய அறிவாளி என்று நான் கருதியிருந்தேன். புத்தி கெட்டு போய் இப்பொழுது ஏன் இங்கே வந்தாய்? காலனின் வாயில் நிற்கும் எங்களிடம் ஏன் வந்தாய்? எங்களுக்கு மரணம் நிச்சயம். நீ இங்கே வந்திருப்பதை பார்க்கும்போது என் நா வறண்டு போகிறது என்று வருத்தத்தோடும் சொன்னான் கும்பகர்ணன். நீ ராமனிடம் சரணடைந்தாய், எனவே பிறப்பு இறப்பு என்னும் இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்றாய். நீ ராமனிடம் சரணடைந்தாய், எனவே மெய்ஞானம் எனும் பெருஞ்செல்வத்தையும் இலங்கை பெருஞ்செல்வத்தையும் பெற்றாய். காமம் வெகுளி மயக்கம் ஆகியவற்றை நீக்க வல்ல ராமன் உனக்கு அருள் செறிவார் என்றல்லவா கருதியிருந்தேன். தம்பி, நீ தவமாக பெற்றது அழிவில்லாத வாழ்வு. நீ தவமாக பெற்றது பரம்பொருளிடம் நீங்காத நேயம். இதையெல்லாம் பெற்றவன் ராமனிடம் போனதால் நீ வாழ்வு பெற்றாய் என்று கருதியிருந்தேன். இப்பொழுது எதற்காக இங்கே வந்தாய்? அங்கே பார், ஏற்றிய வில்லோன் யாருக்கும் இறைவன் ராமன் நின்றான், உயிரினங்களை காப்பாற்ற வந்த ராமன் வில்லேந்தி நின்றான். ஏற்றிய வில்லோன் யாருக்கும் இறைவன் ராமன் நின்றான், மாற்றரும் தம்பி நின்றான், குற்றமில்லாத இலக்குவர் அவனோடு நின்றான், மற்றையோர் முற்றும் நின்றார். ஒரு பெரும் படை அவர்களை சூழ்ந்து நின்றது. அவர்கள் அத்தனை பேரும் அறத்தின் பார் இருக்கின்றார்கள். இங்கே என்ன இருக்கிறது பார்? கூற்றமும் நின்றது, கொல்லிய விதியும் நின்ற யமன் தயாராக நின்றான். விதி எங்களை உயிரை பறிக்க தயாராக நின்றது. தோற்றிய பக்கல் நாங்கள் தோல்வியறப் போகிறோம், தோல்வி எங்கள் பக்கம் நிற்கிறது. தோற்றிய பக்கல் ஐய வெவ்வனி தொலைய வந்தாய், எதற்காக இங்கே வந்தாய், எதற்காக இங்கே வந்து தொலைந்தாய் என்று ஆதங்கத்தோடும் பேசினான் கும்பகர்ணன். அரக்கர்கள் நிச்சயம் தோற்றுப் போவார்கள். அறம்வெல்லும் பாவம் தோற்கும், இதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த அரக்கரிடமே ராவணன் செய்த தீமைக்காக உயிர் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. ஆனால் வீரன் அப்படி அல்ல. ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் தர்ம நெறியோடும் வாழ்ந்தவன். எனவே அவன் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டான் என்று மகிழ்ந்தான் கும்பன். அவன் ராமனிடம் போய் சேர்ந்தான், அவன் பெருவாழ்வு பெற்றான், நல்வாழ்வு பெற்றான் என்று மகிழ்ந்தான் கும்பன். இப்பொழுது வீரனும் இங்கே வந்துவிட்டான் என்று பார்த்ததும் கும்பன் துயரால் துடித்தான். கம்பனின் மனதில் தனியிடம் பிடித்தவன் கும்பகர்ணன். வேறு எந்த பாத்திரத்திற்கும் கொடுக்காத பண்புகளை கொடுத்தான், அன்பு நிரம்பிய உள்ளத்தை கொடுத்தான், அறத்தை பற்றிய தெளிவை கொடுத்தான், ராவணனிடம் பேசும் நிமிர்வை கொடுத்தான். அதையெல்லாம் விட தன்னலம் கருதாத தன்மையை கொடுத்தான். கும்பன் சொன்னான், இந்த இனமே அழியப் போகிறது, எங்களுக்கு இறுதி கடன் செய்ய நீர்க்கடன் செய்ய நீயாவது இருக்க வேண்டும். நீ இப்பொழுது இங்கிருந்து போய்விடு. நீ இங்கே எப்பொழுது வர வேண்டும் தெரியுமா? திருவுரை மார்பன் ராமன் வெற்றி பெறும்பொழுது இலங்கை பெருஞ்செல்வத்தை அனுபவிக்க நீ இங்கே வர வேண்டும். அப்பொழுது நீ எங்களுக்கு நீர்க்கடன் செய்ய வேண்டும் என்றான். தம்பி நன்றாக வாழ வேண்டும் என்று கருதினான் கும்பகர்ணன். அவன் எவ்வளவு அன்புடையவன், அவனை ஒரு அரக்கனாக பார்க்க முடியவில்லை.
என்பது போல் தோன்றுகிறது. இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். ஏற்றிய வில்லோன் யார்க்கும் இறைவன் ராமன் நின்றான், மாற்றரும் தம்பு நின்றான், மற்றவர் முற்றும் நின்றார், கூற்றமும் நின்றது, கொல்லிய விதியும் நின்ற, தோற்றையன் பக்கல் ஐய எவ்வளி தொலைய வந்தாய். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.